அண்ணன் அந்த மனநல டாக்டர் டிசோசோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சென்னையில இது வந்து சென்டர் பிளேஸ். இங்க வராம யாரும் சிட்டிக்குள்ள போக முடியாது. நீங்க இங்க நில்லுங்க. இந்த பசங்க வேற எப்ப பாரு. இந்த பசங்களே அப்படிதான் யா, வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கறது. நீ மட்டும் குறைஞ்சவனா என்ன? நீ ஒழுங்கா படிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா படிச்சிருந்தேன்னா உனக்கு இந்த கஷ்டம் தேவையா? சொல்லு, இதுல என்ன இருக்கு? இதுல பனங்கிழங்கும் ஊறுகாயும் இருக்கு ஐயா, பட்டணத்துல கிடைக்காதுல. வணக்கம் வாத்தியார் ஐயா. ஆஹா, வணக்கம் வணக்கம். ஏய், நீ அந்த சங்கர் வீட்டுக்கு போகலையா? நாளைக்கு போவேன், இன்னைக்கு சார் ரொம்ப பிஸி. ஓஹோ, பிஸி? இங்க பாரு, இனியும் அந்த பொண்ணு பின்னாடியே நீ சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நிச்சயமா அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க போறது இல்ல. அவ நல்லா படிச்ச பொண்ணு, புத்திசாலி வேற. அவ டவுனுக்கு போய் உத்தியோகம் பார்க்க போற அளவுக்கு, அதுவும் அந்த பாம்பே ஜான்சனோட. என்னத்த சொல்றது? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? வாத்தியார் காதுல விழுந்தேன்னு. ஆமா, நான் சொல்லனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதாக்கும். கடைசியில நீயே வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த நிலைமைக்கு ஆளாயிராதப்பா, அந்த பொண்ணை மறந்துரு. ஆமா, நீ வரலையாப்பா? இந்த வர வாத்தியார தலைவரே விடு. மறையற ஆளெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயா? அக்கா பாருங்க, உங்க பட்டாளம் வந்தாச்சு, சீக்கிரம் வாங்க. போது போது, நிறுத்துங்க. இந்த மாதிரி சத்தம் போட்டு எம்மா தூக்கத்தை கெடுத்துறாதீங்க. இன்னங்க. ஆமா, கிறிஸ்மஸ் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னுமா இது நிறுத்தல? அக்கா, இன்னைக்கு நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே கிடைக்கலக்கா, அதான் வந்தோம். எங்க செலவே தாராளமா இருக்கா. பாத்தீங்களா நாயக்கரே, குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, பெரியவங்க மாதிரியே பேசுறாங்க. பெரியவங்க மாதிரியா? அக்கா, நீங்க காசு கொடுத்து அனுப்புவீங்க இல்லக்கா? சொல்லுக்கா, கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும். சரி, போயிட்டு வாங்க. வாங்கினீங்க? அது நம்ம சிவசங்கர் கடை இருக்குல்ல, அவனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன், அதான் கம்மி விலையில கொடுத்தான். கொடுங்க பாக்குறேன். சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, இதுவே போதும். எங்க பாக்கட்டும். கொஞ்சம் நல்லதா வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு போறாள். பரவாயில்லம்மா, இது நல்லதா இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வைமா. இதையும் வை. இந்தாமா, இந்தா இதையும் வச்சிரு. ஆ, இந்தா இதையும் ஜாக்கிரதையா வை. ஆ, பனங்கிழங்கும் ஊறுகாயும் இருக்கு, பட்டணத்துல கிடைக்காதுல்ல? பனங்கிழங்கும் ஊறுகாயும் செம காம்பினேஷன். சரி, நான் கிளம்பலாமா? இப்பவே கிளம்பணுமா? ராகுகாலம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. ஓ, அதுக்கப்புறமா போலாமே. ராகுகாலம் டைம் என்ன கேலண்டர்ல பார்க்கலாமே. ஒரு நிமிஷம். ஐயா, வாத்தியார பேங்க் நோட்டீஸ் தானே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. எங்க எல்லா பிரச்சனையும் என் பொண்ணுதான் தீர்த்து வைக்கணும். இந்த வீட்டை திருப்புறதுக்கும்
இவளுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கும் என் சின்ன பொண்ணு படிப்பு செலவுக்கும் இப்படி எல்லா பாரமும் என் பொண்ணு தலையில தான் இருக்கு. என் பொண்ண வேலைக்கு அனுப்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. வாத்தியாரே வருத்தப்படாதீங்க, இந்த காலத்து பொண்ணுங்க குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சவங்க, எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, நல்லதே நடக்கும். என்ன கிளம்பலாம்ல? வா, ராகு காலத்துக்கு முன்னாடி கிளம்பணுமா? ஐயா நீங்க போகலையா? என் சம்சாரத்தை செக்கப்பு கூட்டு போகணும். ஜான்சன் இன்னைக்கே மும்பைக்கு திரும்பி போகணும்னு சொல்றான். எனக்கு அங்க ஜான்சனை விட்டா வேற யாரையும் தெரியாது. இல்ல வாத்தியாரே, தனியாவா? வேணும்னா துணைக்கு நான் போகட்டுமா? ஏய் என்ன பேசுற? அதான் துணைக்கு நான் போறேன்ல. அது சரி, என்ன உன்னோட பிரச்சனை? என்ன பாருவி, ஜான்சன் ஒன்றும் நமக்கு புது ஆள் கிடையாது. நீ நல்லா படிக்கணும், அம்மாவுக்கு நேரத்துக்கு ஒழுங்கா மருந்து கொடுக்கணும். அப்பாவோட மருந்தெல்லாம் நான் அலமாரியில் வச்சிருக்கேன், அம்மாவோட மருந்து கட்டில கடையில் இருக்கா. ரொம்ப நேரம்லாம் தூங்கிடாதா, 5 மணிக்கெல்லாம் எழுந்து அம்மாவுக்கு மருந்து கொடுத்தாகணும். ரவி, நீ தான் இவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும், உனக்கே தெரியல வேற யாரும் எங்களுக்கு இல்ல. சரி சரி, சீக்கிரமா கிளம்புங்க, நேரம் ஆகுது. கடவுள் மேல பாரத்தை போட்டு அப்படியே நம்ம. நான் வரேன், பஸ் ஸ்டாப் வரைக்கும் நானும் கூட வரேன். ஜாக்கிரதையா இருமா. அதை கொடுமா. ஏன்பா, இதை கொஞ்சம் தச்சு கூட. அப்படி ரேடியோ இல்லைன்னா சாப்பிட மாட்டாரு. முதல்ல என் செருப்பை தச்சு கூட, நான் உனக்கு டியூன் பண்ணி தரேன். முதல்ல அதை தச்சு கொடுப்பான். இது ஒரு டப்பா போல இருக்கு. ரேடியோக்கான எந்த சிம்டம்ஸும் இல்லையே. இப்போ அது கேக்குதா? மாத்தி வச்சு பாப்போமா. நாம அந்த பக்கம் தானே போனோம். எடுத்துக்கம்மா. இந்தா. நான் கொடுக்குறேன். வேண்டாமா, நான் கொடுக்குறேன். இந்தா. இங்கே நிலமா நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜாக்கிர் ஹுசைன் சாரை பார்க்கணும். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜான்சன், தோராவி ஜான்சன். சார், ஜான்சன்ங்கறவர் உங்களை பார்க்கணுமா? அது என்னமோ தாடின்னு. தாடி இல்லமா, தாராவி. தாராவி இல்ல, தாராவி ஜான்சன் சார். சார் நீங்க போலாம். வாமா. வாமா, அந்த பேக் அங்கே வச்சிரு. சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல? இந்த ஜாக்கிர் ஹுசைன் சார் பெரிய ஆள், கொஞ்சம் மரியாதையாக பேசணும் என்ன. அடடே, குட் மார்னிங் சார். ஜான்சனா, வா 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 வா, உட்காருப்பா உட்காரு. இதான் நான் சொன்ன பொண்ணு. அந்த பொண்ணு தானே இது? இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கியாமா? இல்ல, இப்பதான் புதுசு. அப்படியா? அப்ப எந்த அனுபவம் இல்லன்னு சொல்ற? நான் இது வரைக்கும் ஆம்பளை பசங்களை தான் வேலைக்கு வச்சிருந்தேன். ஏன்னா இது நகைக்கடை இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இது எல்லாமே உனக்கும் தெரியும்ல. என்ன ஜான்சன், நான் சொல்றது, நம்ம என்ன வேலை செய்யறோம்னு அதை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால எல்லாரையும் சேல்ஸ் கெல வச்சுட்டேன்.
உனக்கு நான் எல்லாத்தையும் விவரமா சொல்லித்தர்றேன், சரியா? ஹலோ. ஆமா, அந்த பொண்ணுங்க கொஞ்சம் வர சொல்லுப்பா. சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? ஆ, எல்லாத்தையும் கொடு, கொஞ்சம் பார்ப்போம். ஆ, இது ஃபார்மாலிட்டிஸுக்கு தான். பொம்பளையும் பொண்ணும் பக்கத்தில் இருந்தால் நல்லதில்லை, அது நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்தில் வச்ச மாதிரி. புரிஞ்சுதா? மே ஐ கம் இன் சார்? அது இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு, இவளுக்கு எந்த அனுபவமும் இல்ல. நீ போய் எல்லாத்தையும் விவரமா சொல்லி கொடுக்கறியா? சரி. அப்புறம் இங்க பாரு ஜான்சன், ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வை, நான் உடனே திருப்பி அனுப்பிடுவேன்ப்பா. ஒரு பிரச்சனை இல்ல, நான் தான் சொல்றேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கையால தான் இந்த பொண்ணை நான் வேலைக்கு வச்சுக்க போறேன். அப்ப நானும் கூட வரேன். அதோ அங்க வச்சுக்கோ. என்ன படிச்சிருக்க? கிராஜுவேஷன். அப்படின்னா இங்கிலீஷ் தெரியுமா? என்ன பண்றாங்க? வாட் இஸ் த மேட்டர்? மேடம், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இந்த குடி. குடிங்கிறல. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காத சூப்பர்வைசர்னு சொல்ல மாட்டல. போ போ. யூ கேன் சேஞ்ச் யுவர் காஸ்டியூம். வர்ஷா, கிவ் யூனிஃபார்ம் கிட். அதான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு முடி கொண்ட போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு சேல்ஸுக்கு வா. ஓகே. கம். ஹவ் ஆர் யூ? என்ன வயசுன்னு கேக்குறேன். 23. ஓ, இந்த யூனிஃபார்ம்ல கொஞ்சம் வயசு கூடுதலாவே தெரியுது. எனக்கு 25, சுடிதார் போட்டா 23. ஆனா இந்த யூனிஃபார்ம் போட்டா 35 மாதிரி இருக்குல்ல. சிரிக்க தேவையில்ல. இங்க சில டிசிப்ளின்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ் கிட்டயும் என்கிட்டயும் ரொம்ப டீசெண்டா பழகணும். அதுதான் சேல்ஸ்காருக்கு அழகு. வர்ற கஸ்டமர்ஸ் பலவிதமா இருக்கலாம், ஆனா நம்ம கவனம் பில் பேமெண்ட்ல மட்டும்தான் இருக்கணும். ஏதாவது புரியுதா? அவங்க சில சமயம் நம்மள அங்க இங்கன்னு பார்த்து தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்கள நாம வெல்கம் பண்ணணும். சி, குட் மார்னிங் மேடம், குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஈவினிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், this is not an evening tamayandi. It's sir. Wonderful and blissful morning. Good morning sir. Good morning dear, how are you? Fine. Oh. Sir, new designs ella ange irukku. Okay, naan poi paakren. I will take her. ஃப்ரெஷ்ஷா இருக்கா? அதான் அவரை பார்த்தியா, அவர் தான் டேனியல் டுசூசா, ரெகுலர் கஸ்டமரு. இங்க எந்த புது டிசைன் வந்தாலும் உடனே வந்து வாங்கிக்குவாருனா பாத்துக்க. இப்போ புதுசா வந்திருக்கே இந்த மூணு டிசைனையும் அவர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் நிறைய வாங்குவார்னு நினைக்கிறேன். கம் இங்க, கம் சொல்ல அங்க கம். வாட் இஸ் திஸ் மேடம்? அது வந்ததும் வராததுமா கழுத்துல தங்கமா?
ஏதாவது நல்ல மாலையை பார்த்த உடனே கழுத்துல போகணும்னு நினைக்க கூடாது. இப்படி இருந்தா இங்க இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவா போல இருக்கே. இது உனக்கு சரிப்படுற வேலை இல்ல. நான் இப்பவே மேனேஜர் கிட்ட சொல்றேன். இன்னைக்கே உன்னை வேலையில இருந்து தூக்குறேன். வாடி வா மேடம். வரதானே சொல்றேனா? தங்கத்தை பார்த்தா ஆசைப்படுறது தப்பில்ல. அது பொண்ணுக்கே உண்டான குணம். ஒரு நெக்லஸ் வச்சு பார்த்ததுக்கா இந்த பனிஷ்மெண்ட்? ஸ்வேதா, நீ இதுல தலையிடாத. அது எப்படி மேடம் முடியும்? நாங்கள தொழிலாளிங்களாச்சே. ஒரு கஸ்டமர் ஆசைப்பட்டா கழுத்துல மட்டும் இல்ல இடுப்புலயும் மார்பிளையும் வச்சு டெமோ காட்ட கூட நாங்க தயாரா இருக்கணும். அது தொழில் தர்மம். இது என்ன ஸ்வேதா குட்டி? இது நம்ம எல்லாரும் வேலை செய்யறவங்க, ஒரு இடத்துல இருக்கிறவங்க. புரிஞ்சதில்ல? அப்ப போங்க. என்ன கொழுப்பு உனக்கு இருக்குடி. உன் பேர் என்ன? பிரியா. முன்னாடி இவ ஸ்வீப்பரா இருந்தா, இப்ப சூப்பர்வைசா. அந்த திமிர, நீ எதுக்கும் கவலைப்படாத, வா. பிரியா, உன்னோட அகாமடேஷன் சரியாயிச்சா? அதை இங்க சரி பண்ணி தரதா சொல்லிருக்காங்க. ஓ, அதுக்கு ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் ஏதாவது ஹாஸ்டல்லையோ ஃப்ரெண்ட் வீட்லேயோ தங்கு. இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு வா. வீடு பக்கம் தானே? இல்ல, ஆலங்குடி. இல்லைனா லீவ் எடுத்துக்கோ, ஒரு வாரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். பயப்படாத, ஒரு வாரம் மட்டும்தானே இந்த பிரச்சனை. வேணும்னா என் கூட தங்கிக்கோ. எனக்கு இங்க இடம் கிடைச்சிருச்சுன்னு ரவி கிட்ட சொல்லணும். ரவி யாரு? எங்க பக்கத்து வீடு. எங்களுக்கு எல்லா உதவியும் செய்வான். நிறுத்துமா, நிறுத்து போச்சு. நிறுத்து, அட நிறுத்துமாங்கிற. நிறுத்துமா, வண்டி நிறுத்த முடியும். எங்க லைசன்ஸ் இருக்கு? ஹெல்மெட் வேற போடல. சாரி சார். சாரி எல்லாம் வேணா, 500 ஃபைன். நிறுத்த நிறுத்த, இப்படி வா. அப்போ வழக்கு பண்றதா? 500 ஆகும் போது ஞாபகம் இருக்கும். ஓ, அப்படினா 500 ரூபாய் போச்சா? மேடம் மேடம், விடுங்க விடுங்க மேடம். நீங்க ஐஜியோட இல்ல இல்ல எஸ்பியோட, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. மேடம் அனுப்பியா? போயிட்டு வாங்க மேடம். தேங்க்யூ சார். நீ ஏறு. வா. ஹாய். லெவன்த் ஃப்ளோர். நாம நடந்து போயிடலாமே. ஸ்டெப்ஸ்ல போகணுமா? ஏ, லிஃப்ட்னா பயமா? பயம் இல்ல, இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இல்ல. வா. ஈஸ்வரா,
எவ்வளோ பெரிய வீடு! இது உங்க சொந்த வீடா? இல்ல, என் ஃப்ரெண்டோட வீடு. ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவரு. இத விக்கலான் இருக்காரு, அது வரைக்கும் இருந்துக்கலாம். ஹலோ, அக்கா! அக்கா, என்னாச்சு? ஹேய், நீயா? நீ எப்ப வந்த? வர்கீஸ் வீட்டுக்கு வந்த, பிசினஸ் டிஸ்கஷனுக்காக. பயப்படாத, இது மனு. அங்க சரக்கும் பேச்சும் தான் இருக்கே தவிர வயிற்றுக்கு எதுவுமே இல்லை சாப்பிட. அதான் இங்க வந்து ஏதாவது சாப்பிடலான்னு வந்த. என்கிட்ட கீ இருந்தது. டேஸ்டா இருக்கு. இது யாரு? புருஷா இருக்காங்க. புது அப்பாயின்மெண்ட். அகாமடேஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பா. சரி, நீ ஒன்னு செய், கொஞ்சம் டீ போடு. என்ன? டீ போடு, நீ வா. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற? இவர் தான் நீங்க சொன்ன அந்த ஆளாக்கா? காதலிக்கிறவரு. ஓ, இதுதான் உங்க ஊர்ல காதலோட சிம்பிளா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு பொண்ணும் பையனும் பழகுனா அது காதல் மட்டும்தானா? மனு எனக்கு ஒரு நல்ல கேர்டேக்கர், காதலுக்கும் காமத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனுஷன். நான் கொடுக்கறேன். ஸ்வேதா, ஃபோன். ஓ, உட்காருங்க. ஹாய். அட, உட்காருங்க. அதான், பேர் என்ன சொன்னீங்க? பிரியா. பிரியா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. நான் இவ கூட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரியா, நீங்கள் எந்த ஊர்? ஆலங்குடி. என்னாச்சு? ஓகே, நான் போகிறேன். சரி, இப்போ நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புறேன். பிரியா, பார்க்கலாம், பார்க்குறோம். ஓகே, பாய். 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 அப்புறம் கிச்சனில் ரைஸும் சிக்கனும் இருக்கு, வேஸ்ட் பண்ணாதீங்க, டேஸ்ட் சுமாராக தான் இருக்கும். ஏய் ஆலங்குடிகாரி, ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும். ஓகே, இங்க நின்று பார்த்தா இந்த ஊர் முழுக்க தெரியும். இந்த தெருக்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. சீரி பயிர வண்டிங்க, வித்தியாசமான லட்சியத்தோட பல வழிகள்லையும் போறாங்க. இங்க நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் என்னோட டின்னர். இப்போ நீ என் கூட இருக்க. அங்க பாரு, அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் வரும், அது நம்ம தலைக்கு மேலே பறந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ நேரம் சரியா 8:30 இருக்கும். அந்த ஃப்ளைட் மறுபடியும் திரும்ப வரும், அப்போ மணி 1:30 இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் நைட்டு தூங்குவேன். அக்கா, ஏரோப்ளேன் போகுது. பிரியா, நான் கொஞ்சம் வெளியே போகணும், நீ டோர் லாக் பண்ணிட்டு படுத்துக்கோ. அது போயிடுச்சு. பிரியா, நான் வெளியே போறேன்னு சொன்னேன், சீக்கிரம் வந்துடுறேன். கீ என்கிட்ட இருக்கு, நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அக்கா, நான் மட்டும் பயப்படாத பிரியா. ந
நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நான் லாக் பண்ணிக்கிறேன். என்னது காக்கா அசிங்கம் பண்ணிருச்சு? அப்படியா? வேற என்னமா இருக்கும்? காக்கா கருப்பு நிறத்திலயா வெளிக்கு போகும்? சுற்றுச்சூழல்லாம் மாசு படைஞ்சிருச்சுல, காக்கா மட்டும் என்ன செய்யும் சொல்லு பாக்கலாம். நீ போய் சட்டை எடுத்துட்டு வா. சரி. நீ கிளம்பு, நான் லீவ் சொல்லிட்டேன். வண்டியோட கீ செல்ஃபில் இருக்க. ஓ, உனக்கு டிரைவிங் தெரியாதுல்ல? சரி, நீ ஒன்று செய். கீழே இறங்கினதும் ஃப்ளாட்ல இருந்து லெஃப்ட்டு, அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்க. ஜுவல்லரியோட பேர் சொன்னால் போதும், அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு நிமிஷம், ஆட்டோ என்னது ஃபர்ஸ்ட் ரைட், 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆட்டோக்காரங்க சும்மா சுற்றுவாங்க. ஓகே. ஆ
அக்கா கீழே போனதும் லெஃப்ட். அக்கா இந்த ஊர்ல லெஃப்ட்னு சொன்னா இடது பக்கமா இல்ல வலது பக்கமாக்கா? இங்க பாரு, நம்ம இடது கை பக்கம் தான் லெஃப்ட். கேட்டு கிட்ட போனதும் இந்த பக்கம். ஓகே, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஷோ, சரியான லூசு. ஷோ, வரேன். பாய். ஏய், லிஃப்ட்ல போ. பத்து மாடி கீழே இறங்கி போகணும். தினமும் ஏறி இறங்க முடியுமா? உள்ள போ. ஜீரோ பிரஸ் பண்ணு. இல்லம்மா, இப்படியே கூட போகலாம். ஜுவல்லரி கடைக்கு தானே? இந்த வழியா போகாதீங்க, நேரா போங்க. வண்டி நிறுத்துறியா? முதல்ல வண்டி நிறுத்து. நீதி விசாரணை தொடங்குங்கள். இந்த வழி போகாதீங்க. நீதி விசாரணை தொடங்குங்கள். நீதி விசாரணையை தொடங்குங்கள். விவசாயிகள் நஷ்டஈடு வழங்குங்க. விவசாயிகள் நஷ்டஈடு வழங்குங்க. என்னடா டேய், ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும்போது நீ வண்டி ஓட்டிட்டு வரியா? ஓரமா நிறுத்த தான் பார்த்தேன். இப்ப இங்க இருந்து வண்டியை எடுக்கல, உன் கதைய முடிச்சிருவோம். இந்த பந்த் திடீர்னு நடக்குது இல்ல, என்ன காரணத்துக்காக? காரணத்தை சொன்னாதான் நீ வண்டி எடுப்பியா? முட்டா பையல. மதியா இருக்கா? இப்படியே போனா ஒரு ரயில்வே கேட் வரும். கேட்டை தாண்டி அந்த பக்கம் போனா ஜுவல்லரி கடையோட பின்பக்கம். ஆமா, இந்த ஸ்ட்ரைக் தேவையில்லாம எதுக்கு? கட்சி சொல்றத கேளு, கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காத. 10 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்தது இல்ல, அதுக்காக தான் இந்த போராட்டம். அந்த நஷ்டஈடு இன்னும் வரல. யாருக்கு தெரியும்? விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடு. ஒரு வகையில உண்மையை சொல்லணும்னா இந்த பந்த் எல்லாம் வர்றது நமக்கு நல்லதுதான். அது என்னது? அப்பதானே நீ என் பின்னாடி பைக்ல உட்காந்து வருவ. ஏ பிரியா, பிரியா, ஏய் ஆலங்குடிகாரி, என்ன இங்க? அது வந்து வழி மாறி வந்துட்டு. வழி மாறிட்டியா? சரி வா, நான் உன்னை டிராப் பண்றேன். உட்காரு. அட ஏறு. ஆமா, இன்னைக்கு பந்த் வச்ச கடை திறந்திருக்குமா? தெரியல, போலினா அவங்க திட்டுவாங்கல்ல.
ஓகே சரி. ஆ வாங்கம்மா. அங்க பாருங்க அந்த ஆள் கடையை திறக்கிறாரு. ஷீ இஸ் ஆல் ரைட். பயத்துல தான் இவங்க மயக்கம் போட்டிருக்காங்க. அப்ப நாங்க போலல டாக்டர். நீங்க புறப்படலாம். ரெண்டு நாளைக்கு தலையில தண்ணி படாம பாத்துக்கங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகே. பயப்படாத, ரெண்டு ஸ்டிச் தானே, சரியாயிடும். ஹலோ மனு. ஆ இல்ல, டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. நாங்க வீட்டுக்கு வந்துடுவோம், நீ அங்க வந்துரு. போலமா? அம்மா ஹார்ட் பேஷண்ட் தானே? ஆமா. உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அப்பா கால் பண்ணிருந்தாரு. ஐயோ, பயந்து போயிருப்பாங்களே. இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. அம்மாக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணுமா? ஏதோ பண பிரச்சனை நினைக்கிறேன். ஆமாக்கா, அட்வான்ஸா சம்பளம் கொடுப்பாங்களா? நீ கவலைப்படாத, அப்பா வர சொல்லிருக்கேன். இப்போ அவசரத்துக்கு என்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்கறேன். இல்ல பரவாயில்லக்கா, இது வரைக்கும் நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு கை மாறி என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஓ, தன்மானம் தடுக்குதா? கடனாத்தா தரேன், சம்பளம் வாங்கினதும் திருப்பி தரணும். அம்மா, அக்கா வந்துட்டா. அக்கா, இவதா பிரியாவா? என்னாச்சு, எதுக்காக வர சொன்னீங்க? அம்மா எங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்ல, முதல்ல உள்ள வா. வாமா. மாமா நீங்க இப்ப வந்தீங்க? வந்த ரொம்ப நேரம் ஆகுது. குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு வராம இருக்க முடியுமா? என்னம்மா உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், நீ முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. அம்மா டென்ஷன் பண்ணாதீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கா? ஆமா. நீ தானே எங்க எல்லாருக்கும் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது நீ இன்னும் தனியாவே இருக்கியே, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டாமா? நீ கஷ்டப்பட்டது போதும், இனி யாருக்காக கஷ்டப்படணும்? நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வேணும்னா வேலைக்கு போ. இன்னைக்கு ஒருத்தர் உன்ன பொண்ணு பார்க்க வராங்க. பேங்க்ல வேலை பண்றாரு, நான் பாத்திருக்கேன், ரொம்ப அழகா இருக்காரு. ஓ, அப்ப என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்றேன், இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேறப்ப பல்லெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமா என்ன, எத்தனை வருஷம்தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது? ஒன்னாலதான் இந்த வீடு இவ்வளவு வசதியாச்சு, அதை இல்லைங்கல. ஆனா விஷயத்த சொல்லும் போது உனக்கு பட்டணத்துல அப்படி என்ன பெரிய வேலைன்னு தான் நாங்க எல்லாரும் கேக்குறோம். சில நேரம் நாங்க கேட்கும் போது ஐயோ மானமே போது. முறைக்கு நானும் ஒரு தாய் மாமன் தானே. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உண்மைய சொன்னா யாருக்குமே பிடிக்காது. என் மகன் தாசு கிட்ட என்ன குறைய பாத்துட்ட, நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னிய வேணான்னு. வருத்தம் இருக்காதா? இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கிறதே செத்து போனா இவ அப்பனுக்காக. அப்பாவையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன தேவையில்லாம பேச வைக்காதீங்க. சும்மா இருமா, ஆனா நீங்க போய் வெளியில உட்காருங்க. யாரு இப்ப இவங்களை வெத்தல் பாக்க வச்சு அழிச்சாங்க? அவங்க செஞ்ச அநியாயத்தை நான் ஒண்ணும் மறக்கலம்மா. இத பாருமா, அவங்க வரும்போது ஆம்பளைங்கன்னு ஒருத்தர் வேணும்ல. வரேன்னு சொன்னவங்க கிட்ட இப்பவே போன் பண்ணி சொல்லிடுங்க, இங்க வர வேண்டான்னு. என்னக்கா நீங்க அழறீங்களா? பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னது பயந்துட்டீங்களா? அவர் வந்து என் அழகான அக்காவை பார்த்துட்டு போகட்டும், நீங்க வாங்க. வரேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க தனியா இருக்கேன். ரொம்ப நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியுது. இது எங்க பழைய வீடு, எங்க அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின வீடு. இது சின்னதா இருந்தாலும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இங்க இருந்தா
எங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்கும், அவரோட அன்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த கிளை இருக்குல்ல, அங்கதான் எங்க அப்பா தூக்க மாட்டே இறந்தாரு. என் டிகிரி எக்ஸாமோட கடைசி நாள் கயிறு அறுத்து அவரை கீழே இறக்கும் போது நான் துடிச்சு போயிட்டேன். எதுக்காக அப்பா அந்த மாதிரி பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சத கடன், ஊர் முழுக்க கடனா இருந்தத, பேங்க்காரன் பண்ண டார்ச்சர், கடனாளி இறந்துட்டா கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு அப்பா கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் அணுவும் நான் படிப்பு நடத்தி வேலைக்கு போனதே பட்னி இல்லாம வாழ்றதுக்காக தான். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். எல்லாரும் இந்த மரத்தை வெட்டி போட சொன்னாங்க, ஆனா என்னோட அப்பா இங்க இருக்காரு. என் மனசு பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு, மனசு திறந்து அழறதுக்கு இங்க நான் கொஞ்ச நேரம் இருந்தா போதும். அது சரி, ரெண்டு பேரும் இங்கதான் வந்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்குக்கா இந்த மாதிரி என்ன வேஷம் போட சொல்றீங்க? இங்க பாரு, நாங்க சொல்றது உனக்கு இப்ப எதுவும் புரியாது. குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். உன்னை பொண்ணு பார்க்க வர ஒவ்வொரு மாப்பிள்ளையும் நீ வேண்டான்னு சொல்லி தட்டி கழிக்கும் போது அப்பாவோட மனசு சேர்ந்துதான் கஷ்டப்படுமா? நீங்க மாப்பிள்ளைய பாருங்க, பிடிச்சா மட்டும் சம்மதம் சொல்லுங்கக்கா. இங்க பாருமா, ஒரு பொண்ணா பிறந்துட்டு தனியா வாழறதுன்றது ரொம்ப கஷ்டம். பொண்ணு வாழ்றதுக்கு ஒரு ஆண் துணை தேவைன்னு யார சொன்னது? உன்னோட வாதாட நான் தயாரா இல்ல. நீ முதல்ல வா, வா. போய் குடும்பம் சிட்டி பேங்க்ல வேலை, வீட்டுல பொண்ணு அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. லக்ஷ்மி பக்கத்து வீட்டுலதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஜாதக பொருத்தம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமே காரியத்தை முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணத்தை உடனே வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ஒரே ஒரு சாம்பிரதாயம் அவ்வளவுதான். இப்ப வந்தா கூட என் பொண்ண என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேசிக்கிட்டோம். இது ஒண்ணும் பழைய காலம் இல்லையே. என்னப்பா போய் பேசு. அப்போ டிசம்பருக்கு முன்னாடி பண்ணிடலாம். அவ்வளோ தள்ள வேணாம் நினைக்கிறேன். பையனை பத்தி நாங்க கொஞ்சம் விசாரிக்க நினைக்கிறோம். எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் வேணாங்கிற? முடிஞ்சா இந்த மாசமே பண்ணிடலாம். ரொம்ப வெக்கப்படுவீங்க போல இருக்கு. நான் நினைச்சேன் நீங்க ரொம்ப போல்டுன்னு. இந்த ஜென்மத்தில் கல்யாணமே பண்ணிக்க வேண்டான்னு நான் முடிவெடுத்தேன். நல்ல ஒரு நடிகரால் தான் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவோட பிடிவாதத்தில் சில நேரம் நான் பொண்ணு பார்க்க வர்றது வழக்கம். ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி. என்ன ஒரு பொருத்தம் இல்ல ரெண்டு பேரும். என்னப்பா முடிஞ்சதா? ஹலோ மனு, இனி நாங்க கிளம்பட்டுமா? ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா தேதியும் குடிச்சிடலாம். சரி, எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அந்த ஆள் தரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். 45 கோடி ரூபா ப்ராஜெக்ட், அது ஒரே நிமிஷத்துல இன்னொரு ஆளுக்கு கை மாறிடுச்சுன்னா? எனக்கு எல்லாமே புரியுது சார். ஆனா உங்களுடைய போன வருஷ பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தா கம்பெனிக்கு அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தம்பிக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. நான் மேக்சிமம் ட்ரை பண்றேன். இருந்தாலும் இது என் கையில் இல்லை. நான் அவரோட பிஆர்ஓ,
அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சே ஆகணும். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? வா. அங்க போய் உட்காரு. ஹாய் மனு. இவங்க தான் என்னுடைய கலீக் ஸ்வேதா. ஹாய். ஹாய். இவர் தான் நான் சொன்ன குலாப்ஜி. உன்னால அந்த சேகர் செட்டிய கவுக்க முடியுமா? நம்ம சைடு பாக்கலாம். தட்டங்கள் திறக்கப்படும். அப்படிதானே? 10 லட்சம் தரேன்னு மனோ கிட்ட சொல்லிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் வேணும். அது பத்தாது. 25 லாக்ஸ் லிக்விட் கேஷ் அட்வான்ஸா வேணும். அப்படின்னா பாக்கலாம். இல்லலாம் மன்னிச்சிருங்க. இவன் என் ஃப்ரெண்ட் பிரியா. வணக்கங்க. வணக்கம். மனு பாய் தென். பாய். வா. ஹலோ மனு. அவர்கிட்ட சொல்லிடு அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும் சார்? ஒரு செயின் வேணும். வாங்க வாங்க. டேய், இது அந்த ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட் தானே? ஞாபகம் இருக்கா? கல்லு போட்டு பார்க்கலாமா? அப்படின்னா நம்ம கூட ட்ரை பண்ணலாம். சார், செயின் அங்க இருக்கு. ஓ, அப்படியா? அப்ப அங்க அது நெக்லஸ் சார். ஓ, நெக்லஸா? அப்ப அதான் எங்களுக்கு வேணும். வா. அது ஓ, வாங்க சார். பிரியா, நல்ல செலக்சன் எடுத்து கொடு. அதோ நீயும் வா, உட்காருங்க. எவ்வளவு ரேட் இருக்கலாம் சார்? எவ்வளவு இருக்கும்? எங்களை ஞாபகம் இருக்கா? சாரி, யோசிச்சு பார்த்தா நல்லா தெரியும். இதை பாருங்க சார். ஏய் மிஸ்டர், இங்க என்ன பண்ற? முதல்ல உன் வேலையை பாரியா. ஏமா, நீ அவனோட ஃப்ரெண்ட் தானே? வாடா போலாம். என்ன என்ன பிரச்சனை? செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிட்டேன், வேலை தான் படியல. என்ன இங்க என்ன பிரச்சனை? கிழவன் கண்ணீர் ராசிக்காரன் போல இருக்க. வாங்க. கிழவனா? நானா? நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. சேல்ஸ் கேர்ள்ஸ்க்கு இதெல்லாம் சகஜம்தான். ஓ, நான் எவ்வளவு அவஸ்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் அது ஒரு சாபம்மா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இருட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு பிரியா? உடம்பு சரியில்லையா? பாக்கலாம். ஸ்வேதா. நீ என்ன கூப்பிட்ட? ஸ்வேதா அண்ணா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். என்னாச்சு உனக்கு? நீ யாரு? உண்மையாவே உன்னோட வேலை என்ன? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது? ஓ, அப்படியா?
தெரிஞ்சுக்க வேண்டியது நீ மட்டும் தானா, இல்ல வேற யாருக்காவது சொல்ல வேண்டியது இருக்கா? இன்னைக்கு ஜுவல்லரிக்கு வந்த ரெண்டு பேர் என் கைய பிடிச்சாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சதா? சொல்லு, நீ யாரு? உண்மையாவே நீ என்ன வேலை செய்ற? தினமும் ராத்திரியில நீ எங்க போற? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது? என்னோட சந்தோஷத்தை விட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட கண்ணீருக்கு விலை அதிகம்னு தெரியும் போத நீ என்ன புரிஞ்சுப்ப? இங்க பாரு, இந்த உடம்பாலதான் இதெல்லாம். என்ன சேர்ந்தவங்களை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு வழி மட்டும் தான் தெரிஞ்சுத. இன்னைக்கு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு உன் பாஷையில தெவடியாங்கிற பேர் இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை நினைக்கலாம் தப்பு பண்றவங்க எப்போ ஏதோ ஒரு சாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு. பிரச்சனைகள் எனக்கு தெரியும். உனக்கு விருப்பம் இருந்தா உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு. அந்த டாக்டர் தொட்டு தழுவல் மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஒரு வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தேவையில்லை. வாழ்க்கை பூரா பண பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அந்த அளவுக்கு மோசமா நினைச்சிட்டியா? ஒரு பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கையில முக்கியமானது அவ கருப்பு மட்டும்தான். அத புரிஞ்சுக்கிறதுக்கு மரியாதையான குடும்பத்துல பிறந்திருக்கணும். மரியாதையா? அதான், நான் அப்படி இருக்கிறதால மட்டும்தான் இந்த ஊர்ல இது வரைக்கும் உன்னை யாரும் ஏறெடுத்து பார்க்காம இருந்தாங்க. மரியாதையா? நீ அதுக்காக தேவையில்லாம கஷ்டப்பட வேண்டாம். வித்த காசு கொடுத்து என் அம்மா உயிரை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதில் அவங்க செத்து போயிடலாம். கூட பிறந்த அக்காவால நினைச்ச இந்த நேரத்துல நீ போக வேண்டாம். அப்படி போனா நீ காப்பாத்தி வச்சிருக்க கருப்பு மட்டும் இல்ல, ஒரு நகம் கூட மிச்சம் இருக்காத. வெளியே நிறைய பேர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா தூங்க போறியா? வீட்டில் இருக்கும்போது காலையிலேயே எழுந்திரிச்சிருவ, இப்போ பட்டணத்துக்கு வந்து ரொம்ப மாறி போயிட்ட. என்னம்மா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அப்பா நீயா நல்லா இருக்கியாமா? பிரியா இந்த
கிராமத்துல வளர்ந்த பொண்ணு இல்லையா, அதனால வாங்க கூச்சப்படுறா. நீங்க பேசிட்டுங்க. இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா அமையறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? இது உன் அம்மாவோட உயிருமா? இன்னைக்கு இல்லாட்டி நம்ம நாளைக்கு திருப்பி கொடுத்துடணும். நமக்கு கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்குல்ல. ஜான்சன் கிட்ட சொன்னா நீ நல்லா வேலை பார்த்தேன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் கிடைக்கும்னு சொன்னான். ஸ்வேதா கூட அப்படியே வளர்ந்துட்டா. பணத்தை பற்றி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஆனால் நம்மளை விட்டு போன வாழ்க்கையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைச்சிருமா. முதல்ல வீட்டை திருப்பணும், மாயாவை நல்லா படிக்க வைக்கணும். நீயும் ஸ்வேதா மாதிரி நினைச்சேன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கை கூடுமா. எப்படியும் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சரியான நேரத்துக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சுன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆ சரிம்மா, அப்போ நான் கிளம்பட்டுமா? அம்மாடி அப்படியே நான் கிளம்புறேம்மா. சாப்பிட்டுட்டு போங்கப்பா. இல்லைம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரட்டுமா? அப்பா சொன்னதை கேட்டல்ல, பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க, எப்படி வந்ததுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பிரியா, உன்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்ததுன்னு புருஷன் மட்டும்தான் கேட்பான், அதுவும் சில சந்தேக பேர் வழிங்க மட்டும்தான். டாக்டரை பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான். இதுவரைக்கும் நாம எடுத்த முடிவுகளும் நம்பிக்கைகளும் ஒரே நிமிஷத்துல மாறிடும். உண்மைகளும் மாறும், நடைமுறைகளும் மாறும். சாயங்காலம் வீட்டுக்கு டாக்டரோட வண்டி வந்துடும். எனக்கு ஒரு செருப்பு வாங்கணும். ஸ்வேதா, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். நம்மள அவளை காப்பாற்ற முடியுமா? நம்ம போலாம். ஸ்வேதா, ஒருவேளை அந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா? வா. ஏய்,
என்ன சமூக சேவகியா? வாய மூடிக்கிட்டு போ, இல்லாட்டினா உன்னை விபச்சார கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். உள்ள வரியா? இங்க பாருங்க சார், இந்த மாதிரி சதியில விழுந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தப்பு பண்றவங்க கிட்ட மட்டும்தான் உங்க அதிகாரத்தை நீங்க எப்பவும் காட்டுவீங்கல்ல. இந்த கார்பரேட் காரங்க கிட்டயும் அரசியல்வாதிங்க கிட்டயும் பிசினஸ் காரங்க கிட்டயும் நோட்டை சம்பாதிச்சிட்டு இருக்க பொண்ணுங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி அதிகாரத்தை காட்டுறது இல்லையே சார். காட்டுனீங்கன்னா அப்ப தெரியும். போலீஸ் கிட்டயே கை நீட்டி பேசுறியா? இந்த வர்க்கீஸ்க்கு சட்டம் சொல்லி தரியா? சார் இவங்க ரொம்ப பெரிய இடத்த ஆளுங்க. மேடம், சார் புதுசா டியூட்டிக்கு வந்திருக்காரு. நீங்க பெரிய ஆள் இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுக்காக நாங்க ரைடு பண்றோம். நடுவில் எங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் வேணும் இல்லை மேடம். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, நாங்க அப்பவே விட்டுறோம். தள்ளி உட்காரு. இவ வாயில போட்டு பேசாம போடி உள்ள போ. மேடம் நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏ சார், அவங்க ஃபெமினிஸ்டா? ஆமா. ஒருவேளை நடிகையா இருப்பாங்களோ? ஆ ஆமா சார். இந்த ஆக்டிவிஸ்ட்னா யாரு? அது வந்து வேலை செய்யறவங்க. அப்ப ஃபெமினிஸ்ட்ங்கிறது? அதாவது அது வந்து வேலை வாங்குறவங்க. நாட்டில் கேள்வி கேட்கறவனுங்க அதிகமாயிட்டாங்க. என் கோபம் தணிய மாட்டேங்குது. என்ன குறையில சார்? அவங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக ஆளுங்க வர்றாங்கப்பா. சார் இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டவட்ட கூட்டி கொடுத்துருக்கான். 10 பேருக்கு மேல இவ்வளவு நாசம் பண்ணிருக்கானுங்க. அதுல பெரிய புலிகளும் இருக்காங்க. நமக்கு என்ன ஏதோ டைரியில மொபைல் போன்ல பேர் வந்துருச்சுன்னு சொல்லி எந்த கொம்பனை கூப்பிட்டாலும் நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும். வந்துட்டாங்களே. இங்க பாரியா, கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிவிட்டுரு. ஜாமீன் எடுத்து குற்றவாளியை தப்பிக்க விடலாம்னு நினைச்சா அது என் கிட்ட நடக்காது. சொல்ல வேண்டிய உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. அடா முதல்ல அனுப்பியா? வா. ஜோசப் ஒரு கற்பழிப்பு கேஸு, ஃபர்ஸ்ட் பேஜை மாத்தி வச்சுக்க. இந்த கேஸ் பெரிய விஷயமா வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் எடிஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவினிங் வரைக்கும் செய்தி இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு லீவ் எடுக்கலாம். சேனல் பேட்டி அது இதுன்னு இருக்குல்ல. என்னையா நீ, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த கேஸ் அப்படியே மூடி மறைக்கிறது. இந்த பொண்ணு எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க? பலவன் தாங்களே, 18 வயசு பொண்ணு. வேற எதுவும் டீடைல் கிடைக்கல. ஆக்டிவிஸ்ட் சிஐடி கேஸ்க்கும் அனுப்ப போறாங்களா? நீ கேமரா ரெடி பண்ணி வச்சுக்க. வந்துட்டாங்க, வந்துட்டாங்க பாரு. பிடி, சீக்கிரம் பிடிங்க. ஏய் வா, தலைய என்ன பிடிங்க? பிடிங்க. உண்மை என்ன சொல்லுங்க. வேண்டாம். இவங்க யார்? இவங்களுக்கு யார் சப்போர்ட் இல்லங்கிறதுக்காக இவங்க ரொம்ப கோபம் படுறாங்க. என்ன சொல்லுங்க? என்ன
உனக்கு இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? ஒரு நிமிஷம், இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா? ஒரு பணக்காரனோட குழந்தைய தான் இந்த பொண்ணு சம்மந்திட்டு இருக்கா. இந்த கேஸ் விசாரணைக்காக தான் இவ போலீஸ் கிட்ட வந்திருக்கா. இது நம்ம பெண்கள் சமுதாயத்துக்கு பெரிய அவமானம். வா பிரியா, நம்ம போல. முதல்ல இந்த பொண்ணை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். மேடம், ப்ளீஸ் மேடம், இந்த பொண்ணு ஒரு அப்பாவி. இந்த பொண்ணை ஏதோ சொல்லி மயக்கி இவங்க கடத்திட்டு போனாங்க. நிறைய பேர் இந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அதனால எஸ்ஐ மேல நம்ம எப்படியாவது கேஸ் எடுக்கணும். எஸ்ஐ மேல நம்ம நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். இது சும்மா விட கூடாது. இந்த மாதிரி சும்மா விட்டா எலக்காரம் ஆயிடும். இந்த பொண்ணை மூடி மறைக்கலாம். எல்லா பேரும் சஸ்பெண்ட் பண்ணனும். கேஸை மூடி மறைக்கலாம். நம்மளால அவளை காப்பாத்த முடியல. இறங்க. ஓகே, பாய் பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும் சார்? நான் எனக்கு ஸ்வேதாவை பார்க்கணும். நீங்க யாரு? நான் அவங்களுடைய ஃப்ரெண்ட். அதாவது உங்க ஃப்ரெண்ட் இன்னைக்கு லீவ் ஆச்சே. ஓ, அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் நேர்ல போய் பார்க்கறேன். அதோ அந்த பொண்ணு கிட்ட கேளுங்க. அவர் ரூம்மேட் தான். Thank you. ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? அங்க போய் உட்காருங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் வர்றத பாருங்க, ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு. பிரியா, ஸ்வேதாவை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. கெஸ்டா? யார்? யாருக்கு தெரியும்? யார் வந்திருக்காங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? ரெடி ஆயிடுச்சா? நான் தான் ஸ்வேதாவை பார்க்க வந்திருக்கேன். லீவுன்னு சொன்னாங்க. வீட்டோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா. அது ஸ்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா, கொஞ்சம் தலைவலி. மதியானம் வந்துருவா. ஓ சரி, நான் வெயிட் பண்றேன். இல்லைனா அவங்க ஃபோன் நம்பர் தரீங்களா? அது வந்து ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, நீ எங்க இருக்க? ஜெய் வந்திருக்காரு. எந்த ஜெய்? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாரே. ஒரு நிமிஷம். ஸ்வேதா, லைன்ல இருக்கியா? அந்தால அங்க எதுக்கு வந்தா? என்னால இப்ப வர முடியாத. நீ ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவ வர கொஞ்சம் லேட் ஆகுமா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அவங்கள பார்த்துட்டே போறேன். ஹலோ, அவர் இங்கே தான் இருக்காரு. உன்னை பார்த்துட்டு தான் போவாரா? சரி, நான் வரேன். சாரிடா, கொஞ்சம் அர்ஜென்ட். இப்போ நான் போய் ஆகணும். என்னாச்சு? இப்போதானே ஃபோன் வந்தது. வந்தவொடனே போறேன்னு சொல்ற. கொஞ்சம் இருந்துட்டு போலாமே. ப்ளீஸ், நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ப்ளீஸ், உங்களை வெயிட் பண்ண சொன்னா. ஓகே. அவர்கிட்ட கூட ஒரு நிமிஷம். ஸ்வேதா. அஸ்வேதா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? கொஞ்சம் தலைவலியா இருக்க. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். பிரச்சனை இல்லை, நான் வேணா வெயிட் பண்றேன். ஐயோ, அங்க உட்காந்து பேச முடியாத. நாம காஃபி டேல மீட் பண்ணலாமா? ஓகே ஓகே ஸ்வேதா, தேங்க் யூ. தேங்க்ஸ். என்னாச்சு பிரியா, ஒரு மாதிரியா இருக்கு?
வரேன்னு சொல்லிட்டேன், ஆனா மனசு படப்பட நடிச்சுக்குது. இந்த தப்ப நினைச்சு ஒரு பொண்ணு தனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புருஷன்தான் இந்த உலகம்னு வாழ்ந்து முடிச்சிடுறா. அவன் நினைக்கிற மாதிரி அவனும் நினைச்சு அவன் வாழ்க்கையை வாழணும்ல. ஆனா பொம்பளை எது பண்ணாலும் தப்ப, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்றாங்க. ஆனா ஆம்பளை மட்டும் ஏன் குறை சொல்றது இல்ல? தப்புனா யார் பண்ணாலும் தப்பு தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் தெரியலன்னு சொல்ற பிரியா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் ஒரு பொண்ணு பையன் கிட்ட, அதாவது புருஷன் கிட்ட உண்மையா நடந்துக்கணும். அதுக்கு முன்னாடி சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. அழிய போற அழகை விட நம்ம குடும்பம் தான் நமக்கு பெருசு. அவங்க கஷ்டப்படாம இருக்க நாம கொஞ்ச நாள் கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான நம்ம பண்றத. பிரியா, உன்னை யாராவது யூஸ் பண்ணிருக்காங்களா? ஐ மீன் என்ன ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது? ஒரு வயசானவர், அதுவும் சீனியர் பேங்க் மேனேஜர். அதை ரேப்பா இல்லைன்னா அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன் நானு, இது வரைக்கும் எனக்கு தெரியல. அதுவும் அப்பா இறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே. பேங்க் லோனை பத்தி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணணும்னு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னார. நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது என் கையில வீட்டோட 10 ரூபா இருந்துச்சு. வீட்டுல இருட்டறைக்குள்ளேயே கொஞ்ச நாள் நான் முடங்கி கிடந்தேன். எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப அம்மாவும் என் கூட பிறந்தவங்களும் என்ன நினைச்சு தினமும் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸ்வேதா, அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த உலகத்துல விலையுயர்ந்த பொருள் எது தெரியுமா? ஒரு அழகான பொண்ணோட உடல். பொண்ணு அழகிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் மட்டும்தான் லாய்க்கின்னு விதிச்ச விதியே நாம மாத்தி அமைக்கணும். தான் வாழ்க்கை பூரா புருஷனுக்காகவே வாழ்ற ஒரு பொண்ணு மனசுடைஞ்சு அழும் போதும் அந்த புருஷன் கிட்ட இருந்து எந்த ஒரு அனுதாபமும் கிடைக்காது. அது எந்த பொண்ணுக்கும் புரியறது இல்ல. கற்பு பறி போகும்போது அது ஒரு பொண்ணுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுவே ஆணுக்கு கொண்டாட்டம். என் கூட பழகின ஆம்பளைங்கள்லாம் என்ன சந்தோஷமா அனுபவிக்கும் போதே நான் ஒரு மரக்கட்டையா தான் அவங்க கூட இருந்தேன். சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையே இந்த மாதிரி மாத்திடுது. அந்த கஷ்டம் உனக்கு ஒரு வருஷம்தான், அதுக்கப்புறம் உனக்கும் அந்த டாக்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்பமா வாழ. அப்போ உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்கக்கூடாது. எல்லாம் எல்லாரோட நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. ஒரு கதவு மெல்ல திறந்தது மாதிரி, அவ்வளவுதான் பிரியா. அந்த கதவு திறக்கிறது நரகத்துக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீங்க பேசும்போது அது உங்க வார்த்தைகள்ல தெரியுது. ரொம்ப படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறனா? நானா? இந்த அளவுக்கு பேசுறது படிக்கிறதுனால ஒண்ணும் இல்ல. வாழ்க்கைதான் எனக்கு கிடைச்ச நல்ல புத்தகம். ஸ்வேதா, ஒருத்தருடைய உண்மையான அழகு எங்க இருக்கு தெரியுமா? முகத்திலயா? ஒருத்தருடைய உண்மையான அழகு அவங்க துக்கத்துலதான் தெரியும். துக்கத்துல இதோ இந்த மாதிரி. அம்மா, ஒரு நிமிஷம், நான் ஸ்வேதா கிட்ட கொடுக்குறேன்.
அம்மா இருக்காங்க. ஆ பேசுங்க. ஆ ஸ்வேதா, நல்லா இருக்கியாமா? உன்னை பார்த்ததுல இருந்து நீதான் எங்க வீட்டு மருமகள் ஆகணும்னு நாங்க எல்லாரும் விரும்புறோம். அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தான் வலுக்கட்டாயமா அவனை அங்க அனுப்பி வச்சேன். நான் உங்க அம்மா கிட்ட பேசியிருந்தேம்மா, அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு இதுல விருப்பம் தானே? ஹலோ ஸ்வேதா, அது வந்து அம்மா, நான் உங்க வீட்டுல சொல்லிட போறேன். இந்த கல்யாணத்துல உனக்கும் சம்மதம், சொல்லட்டுமா? அது வந்து அம்மா, சார் பில்லு. ஸ்வேதா ப்ளீஸ். பிரச்சனை இல்லை ஸ்வேதா, ப்ளீஸ் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். சரி நீங்க கிளம்புங்க, ரொம்ப தூரம் போகணும் இல்லையா? மழையில ஃபுல்லா நனைஞ்சிருக்க, என்னாச்சு? ஜெய பாத்தியா? என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே சூறாவளிதான். அப்ப அவர் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டல, ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப நல்லவர். அதுதான் பிரியா பிரச்சனையே, நல்லவன்தா. ஆண்கள்ல ரெண்டு விதமானவங்க இருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், வியாபாரிகளும் வழியறவங்களும். ஆனா அவரே அவர் வாழ்க்கை துணைவரை நினைக்கிறதே ரொம்ப தப்பு பிரியா. கொஞ்ச நேரத்தில் என் மனசே மாறி போச்சு. குடும்ப வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். நாமளும் ஆசா பாசம் இருக்கிற பொண்ணுங்க தானே பிரியா. பழச மறக்கவும் முடியாம புதுசா ஏத்துக்கவும் முடியாம என்ன வாழ்க்கை இது? நான் உடைஞ்சு போயிட்டேன். நீதான ஸ்வேதா சொன்ன, ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு உண்மையா இருந்தா போதும்னு? பொண்ணுங்க மட்டும் கற்போட இருக்கணும்னு எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்க? கற்புன்றது ஆண்களுக்கும் சேர்த்து தானே. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தப்பு தப்புதான். எப்படி ஒரு அழகான மணல் வீட அலை வந்து அடிச்சுட்டு போகுதோ, அதே மாதிரிதான் நாம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும். சொல்றது ஈஸி, ஆனா அதை அனுபவிக்கும் போதுதான் அதோட கஷ்டங்கள் தெரியும். பிரியா, இதையும் தவற விடுறது ரொம்ப சுலபம், ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு போக வேண்டாம்னு தோணுதா? டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் போறேன். எதுக்காக சொல்றேன்னா, என்ன நம்பி நிறைய ஜீவன்கள் இருக்காங்க, அவங்களுக்காக போய்தான் ஆகணும். பொண்ணுங்கிறவ ஒரு கண்ணாடி மாதிரி, பார்க்கும்போது அழகா இருக்கும், அது உடைஞ்சிருச்சுன்னா? இந்த ஆலங்குடிக்காரி கண்ணாடி இல்ல, உலோகம்.
வண்டி வந்திருக்கும்ல, இந்த பயணத்துல கேள்விகளும் இல்ல பதிலும் இல்ல. வெல்கம் யங் மேன். வந்துட்டாங்க? ஆமாமா, நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். முதல் தடவை வராங்க, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கோஆபரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஹே, அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ஒரு பொம்பளை பித்தம் கிடையாதுப்பா, ஒரு அஃபெக்ஷன். கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒரு துணை வேணும். எனக்கு தேவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் கூட இருக்கிறதுக்கு அன்பா ஆதரவாக ஒரு துணை வேணும், அவ்வளோதான். பிடிக்கலன்னா அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும். ஆமாம், ஒரு ரவுண்டு போடுறியா? நோ தேங்க்ஸ். உன் இஷ்டம். மனோ, பணம் என் வாழ்க்கையை ஒளிமயமாக்குறதுக்கு எங்கிட்ட இப்போ இது மட்டும்தான் இருக்குது. சின்ன வயசுலேயே அம்மா இல்லாத நான் பட்ட கஷ்டத்தை, அப்புறம் என் அப்பாவோட கொடுமையால் என்னோட இளமையான வாழ்க்கையை, என்னை தனிமையில் விட்டுட்டு காசுக்கு ஆசைப்பட்டு யூஎஸுக்கு போன என் பொண்டாட்டியும் பொண்ணும், பாத்தியா பாத்தியா மனோ, என் அப்பாவை பாரு பாரு, என் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டு எப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காருன்னு பாரு. செத்து போனதுக்கப்புறமும் அவரோட ஃபோட்டோவை நான் எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா? என்னோட வெற்றிகளை பார்த்து அந்த ஆள் பொறாமப்படணும். கேடுகிட்ட உன்னை நான் செத்து போனதுக்கப்புறமும் இங்கே மாட்டி வச்சுருக்கேன் எதுக்கு தெரியுமா? என்னோட அந்தஸ்து, என்னோட சந்தோஷம், பாத்தியாயா என் கத்த பாரு, வர்றத பாரு,
எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நீ தடை பண்ணதெல்லாம் தானா என்ன தேடி வருது பாத்தியா? நீ எல்லாம் ஒரு அப்ப. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெளிச்சம் இல்லாத பகல், தூக்கம் இல்லாத இரவு, அது மட்டும்தான் எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு மனநல மருத்துவர். ஆனா ஏன்னு தெரியல, நான் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறேன். அதை நான் மாத்திக்கணும், திரும்ப பழைய மாதிரி ஆகணும். எனக்கு என்னோட பழைய சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும். கொஞ்ச நேரத்துக்காவது ஓகே? வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லுப்பா. பிரியா, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை நீ வருவன. வாழ்க்கைன்றது ஒரு எல்லாத பயணம். சந்தர்ப்ப சூழ்நிலை சில சமயம் காதலா மாறலாம். அதை விட்டுடு. செய்யறது தப்புன்னு தோணுச்சுன்னா வீட்டை பத்தியும் அதோட சூழ்நிலைய பத்தியும் நினைச்சுக்கோ. அப்போ செய்யறது சரின்னு தோணும். என்ன நீ ஒரு பிம்புன்னு நினைக்கலாம், அப்படிதானே? என்னுடைய சூழ்நிலைக்காக நான் இப்படி ஒரு வேஷத்தை போட்டிருக்கேன். இது தப்புன்னு எனக்கு பல தடவை தோணிருக்கு. அப்பெல்லாம் நான் என்னுடைய மறுபக்கத்தை யோசிச்சு பார்ப்பேன். சரி, நீ போ. நான் கண்ட கனவு மாதிரி இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் ராணியாக்குவேன்னு அர்த்தம். ஆதாரங்கள் எப்பவும் பாழாகிறது இல்லை. வெல்கம் டு தி ஏஞ்சல்ஸ் பாரடைஸ்.
அம்மா மாதிரி இருக்க. நீ என்னோட அம்மாவே தான். ஆமா, எங்க அம்மா தான். அம்மா, அம்மா, என் அம்மா ஒரு ஒரு தேவத மாதிரி இருந்தாங்க. என்னை மடியில் வச்சு தாளாட்டு பாடணும்னு எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அம்மா, 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 என்னோட அம்மா, வாம்மா, வா, வாம்மா, வாம்மா. எவ்வளவு நாளாச்சு என் அம்மாவை பார்த்து. என் அம்மா, நீ உள்ள வாம்மா. ஐ லவ் யூம்மா. அம்மா, அம்மா, நீ நீ உட்காருமா, உட்காரு, உட்காருமா, எனக்கு ஒரு முத்தம் கொடுமா, முத்தம். அம்மா, அம்மா, நான் மடியில் உன் மடியில் தலை வச்சு படுத்துக்கிறேன், படுத்துக்கிட்டுமா? அம்மா, அம்மா. உள்ள பீரோல உனக்காக ஒரு கவுன் வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வாமா. Oh my God, Veronica. Veronica. I am beautiful dancer. Veronica. Veronica, என்னோட லவ்வர். இன்னைக்கு நீதான் என்னோட Veronica. வெரோனிகா, நீயும் நானும் இன்னைக்கு நல்ல காதலர்கள். ஆத்மாக்கள் நடனமாடும் இடுகாட்டுக்கு சென்று நம்ம ரெண்டு பேரும் ஒன்னானோம். டு யூ நோ மை லவ்? நீ பிறந்தது பனிமூட்டமா இருக்கிற சுவிட்சர்லாந்துல ஒரு குடிசையில. நீ செத்து போயிட்ட. நோ 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 நோ. உன்னோட ஆன்மா நிலைச்சிருச்சு. நீ உன்னோட கைய அறுத்துக்கிட்டு. ரத்தமா சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. நீ எதுக்கு, நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? எதுக்கு, எதுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? எதுக்காக? ஏன் சொல்லு? எதுக்குமா நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட? சொல்லு, சொல்லுமா, சொல்லு வெரோனிகா. உன்ன மாதிரி அழகான பொண்ணு நீ தற்கொலை பண்ணிருக்க கூடாது. ஏன் பண்ண வெரோனிகா, சொல்லுமா, ஏன், எதுக்காக நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட? ஏன் இது என்ன இந்த வேஷத்துல? இன்னைக்கு அவருக்கு நான் வெரோனிகா. நான் பிறந்தது சுவானியால பனி மூட்டமா இருக்க ஒரு குடில. இறந்தது இல்லைல்ல, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டது கையறுத்துக்கிட்டு. அதுவும் ரத்தம் சொட்ட. டாக்டரோட பைத்தியம் உனக்கு வந்துருச்சா? இல்லாமலா பின்ன? நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறத அவரோட கற்பனை கதாபாத்திரங்களால. சில நேரத்துல பொண்டாட்டியா, சில நேரங்கள்ல அம்மாவா, அக்கா தங்கையா,
இந்த மாதிரி எல்லாம் அவரோட வாழ்க்கையில கிடைக்காம போன உறவுகளா? சில நேரத்துல நான் யாருன்னு எனக்கே தெரியாம போயிடுது மனோ. இந்த சூழ்நிலைக்கு நானும் தானே ஒரு காரணம், அப்படிதானே பிரியா? நான் வேணும்னு இப்படி பண்ண நினைக்காத. நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தா வாழ்க்கை ஒரு எல்லை இல்லாத பயணம். உறவுகள் சில நேரம் காதலாகவும் மாறலாம், அது அப்படிதான் இருக்கும். எனக்கு கொஞ்ச நாளாவே நஷ்டம்தான். ஸ்வேதாவும் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னை பார்க்கறதுக்கு கூட அவளுக்கு விருப்பம் இல்லை. ஸ்வேதாவில் மட்டும் செய்யக்கூடிய சில கமிட்மெண்ட்ஸ்கள் இன்னும் பாக்கி இருக்கு. விரக்தியா இருக்கும், இல்லைனா ஒருவேளை எல்லாத்தையும் நிறுத்தலாம்னு நினைச்சிருப்பா. அப்படி திடீர்னு நிறுத்த முடியாது. அவ வாழ்க்கைய இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா, இல்லைனா அவையே இப்படி மாற போறா. நீ கவலைப்படாத, அந்த இடத்துக்கு நிச்சயமா வேற ஒரு பொண்ணு வருவா. கண்டிப்பா வருவா, ஆனா இப்ப ஸ்வேதா தான் எனக்கு வேணும். கொஞ்ச காலத்துக்காவது அவளை விட்டுட மனோ, நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி அவ போயிட்டு இருக்கா. யாரையும் நான் தேடி போனதில்ல, ஒருத்தரையும் கம்பல் பண்ணதும் இல்ல. தேவைப்படுறவங்க என்ன தேடி வந்தாங்க, அவளும் இந்த ஊர்ல இருக்கிற கூவத்துல விழாம அவங்கள நட்சத்திர பங்களால உட்கார வச்ச, தேவைக்கேத்த பணமும் கொடுத்த, நல்ல வாழ்க்கையும் கொடுத்த. ஐ அக்ரி, நானும் தான் சம்பாதிச்சேன், ஆனா அதுக்காக நானும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. கூட்டி கொடுப்பவன் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டமும். இது மதில் மேல் பூனை மாதிரி எப்ப வேணாலும் விழலாம். அப்படி நடக்காம இருக்க ஸ்வேதாவை நான் பார்த்தே ஆகணும். உனக்கு தெரியும் அவ எங்க இருக்கான்னு. நான் அவகிட்ட பேசுறேன், இப்ப நீ கிளம்ப. அவகிட்ட சொல்லிவை, யாரும் யார்கிட்ட இருந்து ஒளிஞ்சு வாழ முடியாது, முக்கியமா சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸ்வேதா, இப்ப பரவாயில்ல, மனோ வந்திருந்தா. அப்புறம் போயிட்டான், என்ன பார்க்கணும்னு சொல்லலையா? எவ்வளவுதான் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் நம்ம பழைய காலம் நம்மள துரத்துக்கிட்டேதான் இருக்க. நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. இப்ப போய் சொல்லுவியா? வீட்டில் இருக்கவங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? இது நடக்காம போயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு பெரிய சூறாவளியில மாட்டுறதை விட இப்பவே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுறது நல்லது. நாம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் அதை மூடி மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. மியா குல்பா, மியா குல்பா, மியா மேக்ஸிமம் குல்பா. ஏன் தப்புதான் என்னோட பெரிய தப்பு. மன ரீதியா உடல் ரீதியா மனுஷங்கள்லாம் ஒரே மாதிரியா இல்லைனாலும் பல விதமா தப்பு செய்யறவங்க தான். பெரிய தப்பா இருந்தா கூட அது மன்னிக்கப்படும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு, நீங்க எதுவுமே இழக்கலன்னு நினைச்சுக்கங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வரலன்னு நீங்க நினைச்சுக்கங்க. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு குப்பத்தொட்டியில போடுங்க. காணுங்க, நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்காக கனவு காணுங்க. எப்படி எப்படி எல்லாத்தையும் மறைச்சிட்டு குடும்பம் நடத்த முடியும்? நீதி அங்கதான் இருக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கான முக்கியத்துவம். அது வரைக்கும் அறிமுகமே இல்லாத இருவர் திருமணத்துக்கு அப்புறமா முதல் இரவுல ஒன்னு சேர்றாங்க. அது வரைக்கும் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. புருஷனும் பொண்டாட்டியும் முதல் இரவுல
மனம் திறந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்க. அப்படி அவங்க பேசினாங்கன்னா இங்க விவாகரத்துக்கே நேரம் சரியா இருக்கும். சில ஆண்கள் வெளியில் இருக்கிற பொண்ணுங்களோட சுத்துவாங்க, அப்படி இருந்தாலும் தான் பொண்டாட்டி தனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவன் வேணா இன்னொருத்த பொண்டாட்டி மேல ஆசைப்படலாம். இதுதான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு காத்தாடி நூல் மாதிரி இரண்டு மனங்களை ஒன்னு சேர்த்து வைக்கிறது. நீ கூட அந்த மாதிரி பண்ணலாம், உனக்கும் அது பொருந்தும். Why not? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா போய்கிட்டே இரு, உனக்கு வரவேண்டியது கண்டிப்பா வந்து சேரும். இதே மாதிரி ஸ்வேதா, நீ மனோ கிட்ட வாக்குவாதம் பண்ணாத, நல்லபடியா எடுத்து சொல்லு. பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பி. உனக்கு அந்த ஆசை இருக்குல்ல? ஆசை இல்லாம இல்ல, ஆனா இப்ப அவனோட பார்வை கூட எனக்கு பயமா தான் இருக்க. எனக்கு அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, உதவியும் செஞ்சான், ஆனா இப்ப அவனை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்க. நான் தூரம் ஆயிட்டேன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் எதுக்கு நினைக்கிறேன், நல்லதே நினை. இப்போ நீ தான் எனக்கு பலம், எப்பவும் என் கூடயே இருப்பல்ல. இல்லை, நான் கூட இருக்க மாட்டேன், கல்யாணத்துக்கும் வரமாட்டேன். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது. எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? மனு, ரெண்டு நாளைக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா உன்னை நம்பி நான் எடுத்த வேலைங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வேணும், நீ பழைய மாதிரி வெளிப்படையா இருக்கணும். பிளீஸ், இனிமே என்ன கட்டாயப்படுத்தாத. உடலால மட்டும் இல்லை, என் மனசாலையும் மாறணும்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னா எப்படி? திடீர்னு இப்படி தப்பிக்க முடியாது. வேண்டாம் மனோ, ப்ளீஸ், அவளை கட்டாயப்படுத்தாத. நீ சுலபமா சொல்லிட்ட, ஆனா இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. ஸ்வேதா, நீ ஒரு ராத்திரி மட்டும் வா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும், அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது உன்னை வீட்டுல போய் சேர்த்துறேன், ப்ளீஸ். என்ன என்ன சொன்ன? நாளைக்கு மறுநாள் நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, அவனுக்கு நான் துரோகம் பண்றேன். என்ன நிறுத்திட்ட? எவ்வளவுதான் பாவம் மன்னிப்பு கேட்டாலும், என்னதான் பத்தினி விஷம் போட்டாலும், வாசவதத்த ஒரு வேசிதான். இது மூலமா எனக்கு எவ்வளவு நஷ்டம் வரணும் உனக்கு தெரியுமா? என்ன கோட்டி கொடுத்தா உனக்கு கிடைக்கிற பணத்தை விட இதுல அதிகமா இருக்க. வண்டி எடுங்க. Thank you.
டீ எடுத்துக்கோங்க. எனக்கு சீக்கிரமா வந்துருங்க. பேங்க்ல ஆடிட்டிங் நடக்குது, இருந்தாலும் பாக்குறேன். என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னதை மறந்துட்டீங்களா? கூட்டிட்டு போறேன்டா, நான் ஒன்னும் மறக்கல. அவிக்னமஸ்து ஸ்ரீ சூர்யாதி சர்வக்ரஹேப்யோ நம சல்குருப்யோ நம. அப்படின்னா ஜாதகத்தை மாத்திக்கலாமா? மாத்தடங்க நடத்திடுங்க. அக்கா உங்க பொண்ணு தானே? அது என்ன விஷயம்னா, இப்ப எதுக்கு அவ வந்தா? நீ கேக்கலையா? ஒரு வாரம் இங்க வந்து தங்கறேன்னு சொல்லிருந்தா. ஆனா இப்ப வந்து என்ன செய்ய போறா? வாத்தியார, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? இது ஒரு நல்ல சம்பந்தம். உங்க பெரிய பொண்ணோட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஊர்ல இருக்கிறவங்க. நீ முதல்ல போ, நான் வந்து பேசிக்கிறேன். நான் நினைச்சதெல்லாம் குட்டிச்சவரா போயிடுச்சு. இப்ப தங்கச்சி வாழ்க்கையும் கெடுக்க வந்துட்டான். கவலைப்படாதீங்கப்பா, நான் போயிடுறேன். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டயாவது சொல்லிவிடுங்க போதும். ஐயோ என்னம்மா, ஐயோ கடவுளே. ஏய் ரவி, அந்த தேங்காய் மட்டையை போடு. அப்பா என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு? இப்போ ஏய் ரவி நில்லு, வர இரு. ஏன் இவன் இப்படி பதறி அடிச்சு ஓடுறான்? கேள்விப்பட்டேன், அதுக்குள்ள கிளம்பிட்ட. நல்லா இருக்கல்ல? பல தடவை போன் பண்ணிட்டேன், ஒரு தடவை கூட போன் எடுக்கல. அங்க நிறைய வேலை இருந்துச்சு, அதனால நானும் டவுனுக்கு வர ஆசைப்படுறேன். இங்க ஒன்னும் வேலை இல்ல, அங்க வந்து அடிக்கடி உன்னை பார்க்க முடியும்ல. என்ன மீதி படிக்காதவனுக்கு அங்க எதுவும் வேலை கிடைக்காதான். உனக்கு பண தேவை ஏதாவது இருக்கா? உன்னோட புது நம்பர் தாயன், அங்க வந்தா நான் கூப்பிடுறேன். பயப்படாத, உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன். உன் வீட்டுல ஏதாவது வேலைக்காரனோ இல்ல? ரவி ப்ளீஸ், அப்படி பேசாத. Thank you.
இது ஓகே. அப்புறம் அந்த டைல்ஸோட சாம்பிள்ஸ் வேணும். ஓகே சார். ம் சார், ஹாய் மனு, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. டைகர் கிளப் உங்களை தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க சார். எங்கள் வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன். ஆமாம், எல்லா சந்தோஷத்துக்கு பின்னாடியும் ஒரு பயங்கரமான பாஸ்ட் இருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை அமைய சில தவறுகள் செய்ய வேண்டியது இருக்கும். நான் இப்போ அந்த இடத்தை எட்டிட்டேன். இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய எல்லா வெற்றிக்கும் காரணம் இவதான். இந்த நான் உனக்கு அறிமுகப்படுத்தலையே. இவன் பேர் பிரதேஷ். நாங்க ரெண்டு பேரும் ஒரே பிரான்ச்ல வேலை செஞ்சோம். இப்ப இவன் குடியேற்றம் போயிட்டான். உனக்கு இவ்வளவு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? ஹலோ. அப்புறம் இவன் இன்னைக்கு இங்கதான் இருப்பான். வா. இந்த பிரான்ச்ல இருக்கும் போது மூணு வேலையும் அவன் இங்கதான் சாப்பிடுவான். அம்மாவோட தோசைனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா டேய், லார்ஜ்ல ரூம் எடுக்க பார்த்தா அப்படி நான் விட முடியுமா? அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். நீ போய் ரெண்டு டீ எடுத்துட்டு வா. உட்காரு. என்னடா இப்போவும் சிலுமிஷன் நடக்குதுல்ல? அப்பப்போ ரெண்டு மூணு நடக்குது. அப்போதானே ரீஃப்ரெஷ் ஆக முடியும். நீ இன்னும் அந்த பழைய குணத்தை மாற்ற மாட்டீங்க. என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்ட? என்னாச்சு உனக்கு? ஏய், ஒன்றும் இல்லடா. சாரி. பரவாயில்ல, நீ உள்ள போய் ஒரு லுங்கி எடுத்துரு வா. போ. நீ அந்த கிளாஸ் கூட என் கூட வா. ட்ரெஸ் மாத்திக்கோ. ஸ்வேதா உக்கர்ரா. டேய், நேரம் கிடைக்கிறப்போ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாடா. குருவாயூர் கோயிலுக்கு போகலாம். ஆ, பார்க்கலாம். இவளுக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்குது. நீ உட்காரு. இந்த சாம்பார் போட்டு. என்னடா இவனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிரு. உக்கார். பழைய குணத்தை நீ இன்னும் மாத்திக்கல. அப்படிதானே? என்ன அப்படியே தான் இருக்க? ஜெய், என்னடா இவ்வளவு காலையில? நீ அம்மாவை பார்க்காம போனா நான் அவ்வளவுதான். ஒன் ஹவர் வெயிட் பண்ற, அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ, நான் மதியத்துக்குள்ள சென்னையில இருக்கணும். ஒன்னு பண்ணலாம், திரும்ப வரும்போது உங்களை வந்து பாக்குறேன். அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போனா அம்மா திரும்ப வந்துருவாங்க. உன்ன நம்மனா அவ்வளவுதான். ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மார்னிங் வாக்குக்கு போயிட்டு வரேன்ட்டு போனா, அதோட இப்பதான் வரான்.
பாத்துக்கோ, இல்லனா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். உக்கார்றா. என்ன ஆச்சரியம், ஜெய்ய நான் இன்னைக்கு பார்க்கணுங்கிறதும் அவன் என்னை வீட்டுக்கு கூட்டு வரதும் உன்னை இங்க பார்க்கறதும் புரியல. அவன்கிட்ட நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க வெளியே போய் உட்காருங்க. பார, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் இப்ப வந்தது பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த இல்ல, அதை பத்தி சொல்லவும் மாட்டேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வாழ்க்கையே நம்ம சந்தோஷமா இருக்கத்தான் உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நமக்குள்ள தீக்க வேண்டிய கடன் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கடன்? கடனை அடைக்கிறதுக்கு இப்போ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு, அதை மிஸ் பண்ணிடாத. ஒருவேளை நீ அடம் பிடிச்சன்னா நான் அதை ஜெய்கிட்ட சொல்ல வேண்டி வரும். வாழ்ந்துதான் ஆகணும்னா இந்த மாதிரி சில பாதுகாப்பு தேவை. என்ன பிரதீஷ், என்ன பார்க்காமலே போலான்னு நினைச்சியா? அப்படி இல்லம்மா. வா. அம்மா, ஸ்வேதா, நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட. இவன் கல்யாணத்துக்கு கூட வரல. வரும்போது பொண்டாட்டி குழந்தைங்களையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியாது, இவன் பொண்டாட்டிக்கு ரெண்டாவது பிரசவம் ஆயிடுச்சு, அதுவும் பெண் குழந்தை. எல்லாம் அந்த கடவுள் செயல். போன வருஷம் நீ இருந்ததுனால எப்படியோ கோவிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சது. அம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன கிளம்புறியா? நீ சாப்பிடாம இங்க இருந்து போக கூடாது. அம்மா, பேங்குக்கு சீக்கிரம் போலனா பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? அவன் போன் எடுத்து பேசு, தேவை இருக்கும் போது எடுக்கிறதுக்கு தான் லீவு. நீங்க உட்காருங்க. என்னமாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வா. பழச நினைச்சு அழுவுறதில்ல நம்மளுடைய வாழ்க்கை. வரப்போற நல்ல காலத்தை நினைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையோட சந்தோஷத்தை கெடுக்கற? விடு, நமக்கு இனிமே துயரங்கள் இல்ல, சந்தோஷம்தான். எனக்கு அது வந்த ஒன்னும் எனக்கு தெரிய வேண்டாம். வா, நம்ம படுக்கலாம். காலையில ரமா வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்ல. என்ன, வா. ஆ
யார் நீங்க? நீங்க யாரு? மாம், Who is she, Mom? Who are you? What do you want? Doctor. யார் இந்த பொண்ணு? அவ அவ என்னோட பேஷண்ட் தான் டைசி. ஷீ இஸ் மை பேஷண்ட். பேஷன்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இடியட். நீ அப்புறமா வந்து என் ஹாஸ்பிட்டல் என்ன பாரு. சொன்ன மாதிரி ரெண்டு பொண்ணுங்க இருக்கு, ரெண்டும் இளசுதான். வாழ்க்கை அது கண்ணு கெட்டாத தூரம். பழக்க வழக்கங்கள் சில சமயத்துல காதல்ல முடியும், அதை பொருட்படுத்த கூடாது. எனக்கு ஒரு புது செருப்பு வாங்கணும். நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன்,
அந்த சுவாதியோட கேஸ் இருக்குல்ல, அதை விசாரிக்க தான் வந்திருக்கேன். நீ சென்னையில் இருக்கிற விஐபிஸ் ஃபோன் நம்பர் தா. சவுத்து போக்கு ரோட்டில் ரெண்டு கிரவுண்டு இடம், ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட். இப்படி ஒரு வாய்ப்பு எப்பவும் நமக்கு கிடைக்காது. சொத்து கையில் இருந்தால் யார் தான் நமக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்லிடுவான்? ஆ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, சீக்கிரமா போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. நேற்று என்பது முடிந்தது, இன்றுதான் துவக்கம். பிரியா, 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 நீ மன்னிச்சிடுங்க. பிரியா, பிரியா, கலைகளிலே அவள்